தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் இன்று ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் புத்தாடைகள் வாங்க மக்கள் கடைவீதி பகுதிக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இது தொடர்பான விவரங்களை சென்னை ரங்கநாதன் தெருவில் இருக்கும் செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம். வணக்கம் செல்வசூரியன், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. தீபாவளி பர்ச்சேஸ் என்றாலே சென்னை மக்களுக்கு ஞாபகம் வருவது தியாகராய நகர்தான். அதன்படி இன்று ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் தீபாவளிக்காக பொருட்கள் மற்றும் உணவுகள் மற்றும் ஆடைகள் வாங்குவதற்காக தியாகநகர் பகுதியில் குவிந்துள்ளனர். இதற்காக தியாகநகர் டி நகர் காவல்துறையினர் சார்பில் வந்து 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மற்றும் இங்கு பல்வேறு போக்குவரத்து மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து நம்மிடம் பகிர்வதற்காக கார்த்தி இணைந்துள்ளார், அவரிடமே கேட்போம். வணக்கம் சார், என் பேர் கார்த்திக், நான் கிண்டிலேருந்து வரேன். தீபாவளி நம்ம அக்டோபர் 24ஆம் தேதி தீபாவளி வருது. தீபாவளி பர்ச்சேஸ்க்காக அங்கே தியாகராய நகர் வந்தோம். காலையில் 11 மணிக்கு வந்தோம். பயங்கரமான ரஷ்ஷு. நம்ம காவல் தமிழ்நாடு காவல்துறை நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இங்கே, ஆனால் ரெஸ்ட் ரூம் வசதி தான் சரியாக இல்லை. அது மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். பயங்கர ரஷ்ஷு போயிட்டுருக்கு. காலையில் 11 மணிக்கு வந்தோம், பட் ஆனால் இப்போ மணி பார்த்திங்கன்னா 4 மணி ஆக போகுது. ஸோ இப்போ தான் நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வெளில கிளம்பிட்டுருக்கோம். நம்ம காவல்துறை நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ போன வருஷம் கூட்டம் கொரோனாவெலாம் கூட்டம் வந்து இல்லை. இந்த வருஷம் கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லாதனால நம்ம மக்கள் வந்து அவங்க பாட்டிலும் போயிட்டு ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கு கூடியுள்ளதால் கழிவறை தட்டுப்பாடு இருப்பதாக நம்மிடம் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மக்களுக்கு முறையான கழிவறை மற்றும் பார்க்கிங் வசதி செய்து வர வேண்டும் என்று இங்கு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செல்வசூரியன். தொடர்ந்து நெல்லை செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் உள்ளார், அவரிடம் பேசுவோம். வணக்கம் செல்வராஜ், நெல்லை மாவட்டத்தில் தற்போது என்ன நிலை? தீபாவளி இன்னும் 2 வாரங்களில் வரவுள்ளது. இன்று விடுமுறை தினம் என்பதால் மக்களின் கூட்டம் புத்தாடைகள் வாங்க அலைமோதக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. நெல்லையில் என்ன நிலவரம்? நிஷ்வா உமா, இன்னும் 2 வாரமே தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கான நாட்கள் இருப்பதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு குவிந்தமான உள்ளனர். நெல்லை சந்திப்பு, நெல்லை டவுன், பாளையங்கோட்டை, வண்ணார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் இன்று காலை என்னென்னா விடுமுறை நாள் என்பதன் காரணமாகவே பலர் தங்கள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்து தங்கள் குழந்தைகளுக்கு தேவையான ஆடைகளை வந்து வாங்கி கொண்டு வருகிறார்கள். மேலும் இன்னும் நீங்கள் தெரிவித்த போலவே 2 வாரங்களே உள்ள நிலையில், ஏனென்றால் இன்று விடுமுறை நாள் என்பதன் காரணமாகவும் இந்த நாம் இருப்பது வந்து திருநெல்வேலி டவுனில் உள்ள வடக்கு ரதவியில் இருக்கிறோம். ஏன்னா விடுமுறை நாள் என்பதன் காரணமாக பல்வேறு கடைகளில் வந்து இந்த ஜவுளிகள் வாங்குவதற்கு பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு இன்று விடுமுறை நாள் என்பதன் காரணமாக தான் இந்த குழந்தைகளுக்கு தேவையான வந்து இதை வாங்கிட்டு வராங்க. அவங்களுக்கு தேவையான ஆடைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வாங்கி கொண்டு வருகிறார்கள். இன்னும் 2 வாரமே உள்ள சூழ்நிலையில் பொதுமக்கள் குறிப்பாக பெண்களோட கூட்டம் என்பது இன்று அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான சேலைகள் மற்றும் சுடிதார் எடுப்பதற்காக பல்வேறு இதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதை நேரடி தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. ஏன்னா விதவிதமான சுடிதார் மற்றும் ரெடிமேட் ஆடைகளும் அதிகமாக வெளி மாநிலத்திலிருந்து அதிகமாக இந்த ஆண்டு என்பது புது வரவாக வந்துள்ளது. இது தொடர்பாக இந்த கடையின் உரிமையாளர் அப்பாஸ் நம்மிடம் இருக்க, அவர்கிட்ட பேசுவோம். சொல்லுங்க அப்பாஸ், இப்போ வந்து என்ன மாதிரியான ஆடைகள் வந்து இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு? எந்த மாநிலத்திலிருந்து அங்கே ஆடைகள் வந்திருக்கு சொல்லுங்க. சூரத், அகமாபாத் எல்லாத்துலேருந்து வந்திருக்கு. சூரத், அகமாபாத், பாம்பே எல்லாத்துலேருந்து வந்திருக்கு. திருப்பூர்லேருந்து லெகின்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்து நெட் சுடிதார் வந்திருக்கு, அனார்கலி சுடிதார் வந்திருக்கு, டாப்ஸ் வந்திருக்கு, எல்லா புது வெரைட்டிஸ் எல்லாமே வந்திருக்கு. குறிப்பாக இந்த ஆண்டு என்பது புது வரவாக இந்த கற்கள் பதிக்கப்பட்ட சுடிதார் வந்திருக்கா சொல்கிறாங்க. ஏன்னா பெங்களூர்லேருந்து ஜெய்ப்பூர் காட்டன் பெங்களூர்லேருந்து வந்தால் சொல்கிறாங்க, அது தொடர்பான தகவலை சொல்லுங்கள். இப்போ வந்து புது வெரைட்டிஸ் வந்து கொரோனா காலத்தில் கொஞ்சம் 2 வருஷம் வந்து ரொம்ப டல்லாக இருந்தது வியாபாரம். இப்போ வந்து புது வெரைட்டிஸ்னா வந்து உங்களுக்கு வந்து அனார்கலி சுடிதார் வந்திருக்கு, அப்புறம் வந்து அனார்கலி சுடிதார் வந்திருக்கு, அப்புறம் ஜெய்ப்பூர் காட்டன் இந்த மாதிரி புது புது வெரைட்டிஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த சுடிதார் எடுங்க. இல்லை, இப்போ வாங்கும் தன்மை என்பது எப்படி இருக்குது பொதுமக்கள்கிட்ட, நீங்கள் எப்படி இருக்குது? ஏன்னா இன்னும் வந்து 2 வாரங்கள் தான் அந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்கான நாட்கள் இருக்குது. இந்த நாட்களை வந்து பொதுமக்களோட ஆர்வம் எப்படி இருக்குது ஆடைகள் வாங்க, அது தொடர்பான தகவல் சொல்லுங்கள். இப்போ வந்து தீபாவளின்னா வந்து முன்னாள்லாம் வந்து 1 மாதம் வியாபாரம் நடக்கும். இன்னும் வந்து மக்களுடைய இந்த கொரோனா கால கட்டத்தில் வந்து வாங்கக்கூடிய சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது.
அதாவது இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து தேரோட்டம் நடந்தது. இந்த தேரோட்டத்தில் வந்து நல்ல கூட்டம் இருந்தது, அதை கெஸ் பண்ணி நாங்கள் வந்து சரக்குலாம் நிறைய வாங்கி போட்டிருக்கோம். இப்போ வந்து அடுத்தால வந்து அடுத்த வாரம் தான் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம், பெரிய வியாபாரத்தை எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த இதுவரையில் வந்து பெரிய வியாபாரம் நிற்கக்கூட முடியாது. டவுனில் வந்து ஒரு குண்டுசி போட்டால் கூட எடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்கும், கடையிலெல்லாம் நிற்கவே முடியாது. இப்போல்லாம் கம்மியாக தான் ஆட்கள்லாம் வருது. அதனால் கொரோனாவில் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு, வியாபாரங்கள் ரொம்ப பாதிச்சிருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வர வர நல்ல வியாபாரங்கள் வந்து பிக்கப் ஆகிட்டு வருது, நல்ல பிக்கப். நீங்கள் வந்து ரெடிமேட் ஆடைகள் விற்பனை மையம், அது என்ன ரெடிமேட் ஆடைகள் விற்பனை பண்ணுறீங்க. இப்போ வந்து இந்த புதுசாக வரக்கூடிய ஆடைகள் வந்து வெளி மாநிலத்திலேருந்து இப்போ அதிகமாக வந்திருக்கா சொல்கிறாங்க. ஏன்னா ரெடிமேட் ஆடைகளுக்கு வந்து இதுக்கு முன்னால் ஈரோடில் விற்பனை செய்யப்பட்டு வந்ததுனால இப்போ வந்து பெங்களூரு சூரத் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலேருந்து அந்த ரெடிமேட் ஆடைகள் அதிகமாக வந்ததாக சொல்கிறாங்க. இப்போ ரெடிமேட் ஆடைகளின் விலைகள் எப்படி இருக்குது, அதோட தரம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இப்போ பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கொஞ்சம் கூடணுனால இந்த ரேட்லாம் அதிகப்படியாக போயிட்டு, ஒரு தடவை இப்போ வந்து டெல்லிக்கு போனாலே ஃப்ளைட்டுக்கு வந்து 3000-4000 போயிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு தடவை பர்ச்சேஸ் போனால் 25000 ஆகுது, அப் அண்ட் டவுன் வந்து 25000 ஆகுது. அதோட அப்படிங்கும் போது காஸ்ட்டு ஜிஎஸ்டி எல்லாமே ரேட்டோடைய தன்மை வந்து கூடிட்டு இருக்கு. ஒரு சுடிதார் வந்து 1500 சுடிதார் வந்து இப்போ 500 கூடியிருக்கு, 2000 நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது ஜிஎஸ்டி எல்லாம் போக ரொம்ப ரேட் கூடிட்டு இருக்கு. இதனால் மக்களுடைய வாங்கும் சக்தி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்க தான் செய்யுது. ஆனாலும் மக்கள் வந்து டவுனில் வந்து சுற்றுப்புறத்தில் உள்ள கிராம மக்கள்லாம் வந்து அதிகப்படியாக வராங்க, வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் பிக்கப் ஆகலை. பழைய மாதிரி முன்னாள்லாம் ஒரு தீபாவளினா 2 மாதம் வியாபாரம் நடக்கும், இப்போ வந்து கடைசி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இன்னும் பெரிய லெவலில் பிக்கப் ஆகலை. அவர் உமா அவர் தெரிவித்தது போலவே பல்வேறு ரகரகமான சுடிதார் என்பது விற்பனைக்கு வந்துள்ளது. நீங்கள் இப்போ நேரடியாகவே பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் என்று சொல்லக்கூடிய பெங்களூர்லேருந்து வரக்கூடிய ஆடைகளாகும். இந்த ஆடைகள் வந்து தற்போது புதிதாக வந்துள்ளது. இதில் ஒவ்வொரு ஸ்டோனிலையும் ஒவ்வொரு விதமான கலர்கள் இருப்பது போல் நமக்கு தெரிகிறது. இதே போல் பல்வேறு சுடிதார்கள் வந்து வெளி மாநிலத்திலிருந்து வந்த போதிலும், இது போன்ற பல்வேறு சுடிதார்கள் வந்து வெளி மாநிலத்திலிருந்து வந்த போதிலும் பொதுமக்கள் மத்தியில் ஆர்வமாக தங்கள் வாங்கி கொண்டு வருகிறார்கள். பொதுமக்களிடமே கேட்கலாம், அம்மா நீங்கள் எங்கேருந்து வரீங்க, இப்போ தீபாவளி பர்ச்சேஸ் எப்படிமா பண்ணிட்டுருங்க சார்? நாங்கள் தாளைத்து சங்கர் நகர்லேருந்து வர்றோம் சார். தீபாவளி பர்ச்சேஸ் வந்து பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. லாக்டவுனுக்கு அப்புறம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. இது நாங்கள் பதிவாக வாங்குகிற கடைங்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு ரீசனபிளாக இருக்குது. உமா நீங்கள் நேரடியாகவே கேட்டிருக்கலாம், பல்வேறு ரகங்களை பொதுமக்கள் வாங்குவதற்காக வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் விதவிதமான ஆடைகள் வந்த போதிலும் நாங்கள் இன்னும் 2 வாரங்களே தீபாவளிக்கு உள்ள சூழ்நிலையில் பொதுமக்களின் கூட்டம் என்பது அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் பெண் குழந்தைகள் ஆகிய அனைவருமே இன்று விடுமுறை நாள் என்பதால் அனைவருமே தங்களுக்கு தேவையான தீபாவளி ஆடைகளை வாங்கி கொண்டு வருகிறாங்க. உமா உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.